அனைவருக்கும் வணக்கம். புகை நமக்கு பகை, புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படின்ற வாசகத்தை தினசரி நம்ம பார்த்துருப்போம் அல்லது கேட்டுட்டு ஈஸியாக கடந்து போயிருப்போங்க. இந்த புகைப்பிடித்தல் அப்படின்றது ஒரு காலத்தில் மிகவும் தீமையான செயல் அப்படின்னும், பெரியவங்க முன்னாடி சிகரெட் குடிக்கிறது வந்து மரியாதை குறைவான செயல்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு சிகரெட் குடித்த காலம் போயிட்டுங்க. இன்னைக்கு எல்லா வயதினருமே சர்வசாதாரணமாக இந்த சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அல்லது பழக்கப்படுத்தியிருக்காங்க. சிகரெட் பிடிக்கிறது அப்படின்றது ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு வந்து உருவப்படுத்தியிருக்காங்க. ஏன் ஹீரோ சினிமாக்களில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் தங்களோட ஹீரோயிசத்தை நிரூபிக்கிறதுக்கு சிகரெட்டை வந்து விதவிதமாக பிடிச்சி புகை விடுறதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்க, இந்த சிகரெட்டுக்கான ஆரம்பம் எங்கே, இந்த புகைப்பிடித்தல் புகையிலையில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து வந்தது, அது வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. இந்த புகையிலையை பற்றி ஹியூரான் இந்திய புனவியல் கதை ஒன்று உண்டுங்க. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலங்கள்லாம் தரிசாக இருந்திருக்குங்க, மக்கள் வந்து பசியால் வாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கடவுள் என்ன பண்ணிருக்காரு, பூமிக்கு ஒரு பெண் அனுப்பிச்சிருக்காருங்க. அந்த பெண் வலது பக்கம் கை வச்ச இடத்துல எல்லாமே உருளைக்கிழங்கு தோன்றியதாகவும், இடது பக்கம் கை வச்ச இடத்துல எல்லாமே மக்காச்சோளம் தோன்றியதாகவும், டயர்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கும் போது அந்த இடத்துல புகையிலை தோன்றியதாகவும், அதனாலதான் மக்கள் ஓய்வா இருக்கும் போது எல்லாமே இந்த புகையெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புனவியல் கதை இருக்குங்க. இந்த புகையிலை பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அமெரிக்காவில் வளர ஆரம்பிச்சிருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய மாயா பிரிவை சேர்ந்த பழங்குடியினர் வந்து இந்த புகையிலையை மென்னும் புகச்சும் உபயோகிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஆஸ்ட்ரிக் சாம்ராஜ்யம் சேர்ந்த பழங்குடியினர் வந்து இந்த புகையிலையை பயன்படுத்த கத்திருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த புகையிலிருந்து வரக்கூடிய புகையில தான் தங்களுடைய கடவுள் இருக்கிறதா நம்பியிருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து வந்த பயணிகள் மாலுமிகள் மூலியமா தாங்க அமெரிக்காவில இருந்து இந்த புகையிலை படிப்படியா உலக நாடுகளுக்கு எல்லாமே பரவிருக்கு. இந்த புகையிலையை பற்றி முதன் முதல்ல குறிப்பு எழுதியவர் பாத்தீங்கன்னா கொலம்பஸுங்க. இவர் புதிதாக பயணம் செய்து கண்டுபிடிச்ச தீவுக்கு டொபாக்கோ அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. அமெரிக்காவில் வாழ்ந்த பழங்குடியினர் வந்து இவருக்கு இந்த புகையிலையை பரிசா கொடுக்கும் போது அதை வாங்கி பார்த்துட்டு ஒரு சாதாரண காஞ்சி போன இலைன்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க. இவர் குழுவில் இடம்பெற்றிருந்த ஐரோப்பியரான ரொட்ரிகோ டா ஜெராஸ் என்பவர் வந்து இந்த புகையிலைய முதன் முதல்ல வந்து போய்க்கிறாருங்க. இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருந்தவர் பயந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாருங்க. இவருக்கு வந்து 7 வருடம் வந்து ஜெயில் தண்டனை விதிக்கிறாங்க. அவர் 7 வருடம் ஜெயில் தண்டனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஸ்பெயின் ஃபுல்லாகவே இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்து வழக்கமாக இருந்திருக்குங்க. ஜீன் நிக்கெட் அப்படின்ற பிரெஞ்சு தூதர் போர்ச்சுகல்ல இருந்து பிரான்சிற்கு புகையிலை விதைகளை அனுப்புறாருங்க. அந்நாட்டின் இளவரசிக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக தலைவலி இருந்திருக்கு. இந்த விதைகளை பயன்படுத்தின உடனே தலைவலி சரியாச்சு. உடனே அந்த நாட்டு இளவரசி நிக்கோலினா அப்படின்னு சொல்லி இந்த தூதரோட பெயரையே சூட்டியிருக்காங்க. ஸ்பெயின் போர்ச்சுகல்ல இதை ஒரு புனித செடினே கொண்டாடிருக்காங்க. 36 வகையான உடல் வியாதிகளை இது சரிசெய்யும் அப்படின்னு சொல்லி குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. புகையிலையை இலையாக பயன்படுத்தும் போது வலி நிவாரணியாகவும், விஷமுறிவு மருந்தாகவும், தோல் நோய்களை குணப்படுத்துவதற்கும் பயன்பட்டுருக்குங்க. ஆனா இந்த புகையிலையை புகைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின், கோ நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைட் போன்ற தாதுக்கள் வந்து உருமாறி இதில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்களும் நச்சுக்களும் மனிதர்களுக்கு நுரையீரல் கோளாறு, இதய நோய், ஆஸ்துமா, புற்றுநோய் போன்ற பல வகையான நோய்களை உருவாக்குதுங்க. ஆண்டுக்கு 54 லட்சம் பேரை இந்த புகையிலை வந்து பழிவாங்குதுங்க. இயற்கையில் உருவாகக்கூடிய எந்த தாவரமுமே மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கூடியது இல்லைங்க. மனிதன் அதை வந்து உருமாற்றம் செய்து பயன்படுத்தும் போதுதாங்க அழிவை தேடிக்கிறாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த புகையிலை செடிங்க. லாந்தர் 1.3 சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நம்ம சேனலை பத்தி நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.